ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட 500 ரூபாய் மூலம் இன்றுள்ள நிலையில் குடும்பத்தை நடத்த முடியுமா என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பல உதவி திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த திட்டங்களின் உண்மை நிலை குறித்து முன்னாள் நிதியமைச்சர் விமர்சித்துள்ளார். தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ப. சிதம்பரம், பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிகளும் எவ்வளவு தொகை பெற்றார்கள் எனவும், இதற்கு பெயர் நிவாரணம் என்று உண்மையில் சொல்ல முடியுமா அல்லது பெயரளவுக்கு செய்யப்பட்டதா எனவும் வினவியுள்ளார். ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருக்கும் 20.6 கோடி பெண்களுக்கு 3 மாதங்களில் 305 கோடி ரூபாய், அதாவது 3 மாதங்களுக்கு முறையே 500 ரூபாய் வீதம் 1500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஒரு குடும்ப பெண் 500 ரூபாயில் குடும்பத்தை நடத்த முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 2.66 கோடி பேர் 2 மாதங்களில் 2.67 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பெற்றுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ள ப. சிதம்பரம், அதாவது மாதத்துக்கு 5 கிலோ வீதம் வழங்கப்பட்டுள்ளது எனவும், ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ உணவு தானியம் போதுமானதாக இருக்குமா எனவும் வினா எழுப்பியுள்ளார். தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் 2.81 கோடி பேருக்கு 2814 கோடி ரூபாய், அதாவது ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகை அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இருக்குமா என கேட்டுள்ளார். மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களே மத்திய அரசு அளித்த பணம் அற்பமாக இருக்கிறது, முழுமையாக போதுமானதாக இல்லை என்பதை நிரூபித்துவிட்டது எனவும், நிச்சயமாக இந்த நிதியுதவி பொருளாதாரத்தில் நுகர்வோரின் தேவையை அதிகரிக்கும் விதத்தில் செயல்பட முடியாது எனவும், பொருளாதார மீட்சிக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்க முடியாது எனவும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார்.